ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரணி அன்பு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக விலாக் இருக்காது. சும்மா நாங்கள் வந்து சண்டே வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிளம்பியிருக்கோம். ஸோ எந்த ஒரு பிளானுமே இல்லை, சும்மா வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். ஸோ பாப்பா, அவங்க அப்பா எல்லாருமே கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிருந்தேன், சும்மா அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் சண்டேஸ் வெளியே போய் கிட்டத்தட்ட நாங்கள் ஊருக்கு கார்த்திகை தீபப்போ வந்தோம். ஸோ அப்போலேருந்தே நாங்கள் அதிகமாக சண்டேஸ் எங்கேயுமே வெளியே போகல. ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் தான் கிடைக்கிறதுக்கோ போயிருப்போம், பட் அதுக்கப்புறம் வெளியவே போகிறதில்லை. ஸோ முன்னாடியெல்லாம் எங்கேயாச்சும் போவோம், இப்போல்லாம் பக்கத்தில் இருக்க எல்லா இடத்துக்கும் போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஏரியாவில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துணிக்கடை இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். ஆக்சுவலாக வெளியில் பார்க்க அவ்வளோ கூட்டமாக தெரில, உள்ள கடையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பில் கவுண்டர்லாம் அந்தளவுக்கு க்யூவில் நிற்கிறாங்க, பில் போடுறதுக்கு அவ்வளோ லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. எப்பயும் சண்டே வந்து யூஸ்வலாக கொஞ்சம் வெறிச்சோடி தான் இருக்கும், மேக்ஸிமம் நிறையா கடையும் சாத்தி தான் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து கிறிஸ்மஸ் வருது அப்படின்றதுனால இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் ஃபுல் கூட்டம். ஸோ இந்த பக்கம்லாம் வந்து பாருங்கள், நார்மலாக கடை எப்பவும் போல தான் இருக்குது, வெறிச்சோடி போய் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நிறைய கடை இருக்கிறதுனால செம்ம கூட்டமாக இருந்துச்சு. சரி, நல்லா வெயில் அடிக்குது. இப்போ ஈவினிங் ஒரு 3:30 அந்த மாதிரி நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பினோம். சரி, இளநி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அது இது வந்து செவ்வெளனி அப்படின்றதுனால குடிக்கலாம் அப்படின்னு சொன்னார் என்னோட ஹஸ்பண்ட். சரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு இளநி வந்து குடிக்கலாம்னு சொல்லி இறங்கணும். ஸோ ஆக்சுவலாக மழை வந்து நல்லா பெஞ்சுது, பட் இருந்தாலும் வெயில் வந்து இங்கே நல்ல பயங்கரமாக அடிக்குது. இவ்வளோ நாள் இவ்வளோ மழை பெஞ்சுது அப்படின்ற அளவுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது. ஸோ நம்ம ஊர் எங்கள் ஊர் சைட்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பனியாக இருக்கும், பட் இங்கே வந்து நல்லா பனி பெய்யுது, இருந்தாலும் அந்தளவுக்கு நல்லா பெய்யறதில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளநி வந்து ஆளுக்கு ஒன்று வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா வந்து உட்கார வச்சு அவள் கையில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பிடிச்சி குடிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு அடுத்து கிளம்பணும். சரி, சும்மா எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் சும்மா போகலான்னு சொல்லி போயிட்டுருந்தோம். இளநி கடையை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டிட்டு குடிச்சிட்ருக்கோம். ஸோ ஜூஸ் குடிக்கிறதுக்கு இளநி குடிக்கிறது எவ்வளோ நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக பாப்பா வந்து ஜூஸ் தான் குடிச்சே ஆகணும் அப்படின்னா ஜூஸ் கடையில் நிப்பாட்டலான்னு. சரி சளி பிடிச்சிக்கும் வேண்டாம் அப்படின்னு, சரி ஜூஸ்க்கு பதிலாக இளநி குடிக்கலாம், இதுவும் ஜூஸ் தான் அப்படின்னு சொல்லி பாப்பா வந்து ஏமாற்றி சரி இளநி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இளநி குடிச்சிட்டு மறுபடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து வெளியில் போனோம் அப்படின்னாவே அவளுக்கு வந்து ஷாப்பிங் போய் ஆகணும். அதுவும் அவளுக்கு வந்து அந்த அந்த ஷாப்பிங் போகிறத அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறத வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஷாப்பிங் தான் சொல்லுவாள். அங்கே அவளுக்கு மேக்ஸிமம் எப்போ போனாலும் அந்த ட்ராலியில் ஏறி உட்காடுறதுக்காகவே அவள் வந்து போகணும்னு சொல்லுவாள். ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த ட்ராலி தான் எடுக்கணும், அதில் நான் உட்காந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து செல்லம் பண்ணிகிட்டு இருந்தா. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த கான்லாம் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் எப்போ வாங்கினதோ என்னென்னு தெரியல, நானாக இந்த மாதிரி இருக்க கான்லாம் வாங்க மாட்டோம். ஸோ ஊரில் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கும், ஸோ அதை தான் மேக்ஸிமம் வாங்கிட்டு வருவோம். இல்லை அங்கேயே ஊரில் வந்து கிடச்சா சமைச்சு சாப்பிடுவோம், இங்கே இல்லைனா வாங்கிட்டு வருவோம். மற்றபடி இங்கெல்லாம் வாங்க மாட்டோம். இவன் வந்து நூடுல்ஸ் வாங்கியே ஆகணும், ரொம்ப அடம்பிடிச்சா. சரி எப்பயாச்சும் ஒரு நாள் தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் ஒரு பாக்கெட் எடுத்தோம். ஸோ கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனால நிறைய ஸ்டார்ஸு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த துணிக்கடையில் தான் பயங்கர கூட்டமாக இருந்தது. இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமே இல்லை அந்தளவுக்கு. எப்போவுமே நாங்கள் வந்து ஒரு 5:30-6:00 அந்த டைமுக்கு தான் வருவோம். இந்த டைம் வந்து நேரமாக வந்துட்டோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி, என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து இப்போ ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஜான்வரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி டிஃபன் பாக்ஸ் அவளுக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலாக கடைசியாக பார்த்து முடிச்சுட்டு அவர் கையில் வச்சுருக்க அந்த டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்தோம். ஸோ எடுத்துகிட்டு நாங்கள் பில் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆஃபரில் வந்து நீங்கள் வாங்கின ப்ரைஸ்க்கு வந்து ஒரு 100 ரூபீஸ் ஆஃபர் கிடச்சிருக்கு, மேலே போய் டெக்ஸ்டைலில் வந்து ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஏன் 100 ரூபீஸை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் நிறையா டாய்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக நிறைய பெரிய வந்து சூப்பர் மார்க்கெட். சரி அதில் போய் மேலே போய் ஏதாவது டெக்ஸ்டைலில் போய் எடுக்கலாம், 100 ரூபீஸ்க்கு என்னத்தை போய் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ போனோடனே முன்னாடியே ஒரு ட்ராலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா டவல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சரி அதை எடுத்து டவல்ஸாவது எடுக்கலாம், பாப்பாவுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போதில்ல, டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அங்கே நிறையா விளையாடுற மாதிரி பால்ஸு அந்த சர்க்கிள் விடுற மாதிரிலாம் இருந்தது, அதில் வந்து விளையாண்டுருந்தேன். ஆக்சுவலாக இந்த குட்டி தம்பி வந்து பார்த்திங்கன்னா யாருனே தெரில, அவங்க அப்பாவும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த தம்பி கூட வந்து பாப்பா நல்லா மிங்கிள் ஆகிட்டா, ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த தம்பி தான் வந்து பாப்பா கூட நல்லா மிங்கிள் ஆகிட்டா. அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிட்டா எனக்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. அக்கா அக்கா வாங்க இப்படி விளையாடலாம் அப்படி விளையாடலாம், பாப்பா வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான் அந்த தம்பிக்கையோ வந்து பெரிய மனுஷி மாதிரி, இப்படி கால் வைக்கிறோமா, இப்படி ஏறி உட்காரமா, இப்படி வந்து சர்க்கிள் விடணும், நீ நவுந்துக்கோ நான் விட்டு காட்டுறேன் அக்கா விட்டு காட்டுன்னு சொல்லி அவன் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டவல் தான் எடுத்தோம். ஸோ ஒரு 30 ரூபீஸ் போட்டிருந்துச்சு. சரி 3 டவல் போல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வந்ததுக்கு அதையாச்சும் எடுத்துகிட்டு போகலாம் ஆஃபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். ஸோ இப்போ எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கீழே போய்கிட்டு இருக்கோம்.
இப்போ பாப்பா வந்து இழுத்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் போயிட்டுருக்காரு. அவ்வளோதான், சும்மா நாங்கள் வந்து எங்கேயாச்சும் போகலான்னு வந்தோம். பாப்பா வந்து ரொம்ப வந்து தொந்தரவு பண்ணா அப்படின்றதுனால நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்தோம். ஆக்சுவலாக இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கும்போது எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஊர் ஹெச்எம், கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெச்எம் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இல்லம் தேடி கல்விக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் ஆன்லைனில். அது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் நாங்கள் நாளைக்கு வந்து உங்களோட சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணிட்டு ட்ரைனிங் வந்து ஒரு நாள் எடுப்போம், நீங்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி வெளியூரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஹெச்எம், ஸோ ரொம்ப ஹம்புளாக பேசினாங்க. அதுக்கப்புறம் கேட்டுட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, இல்லைம்மா நீங்கள் வெளியூரில் இருக்கிறதுனால இங்கே வர முடியாதுல்ல, அதனால் நீங்கள் வந்து இருக்க ஏரியாலே ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆள் போட்டாச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலாக அப்ளை பண்ணி நம்மளால் போக முடியலையே, கிடச்சும் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நினச்சிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சரி டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. உடனே சும்மா தான் வெளியில் பாப்பாக்காக வெளியில் போகலான்னு போனோம். ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக ஒரு 2-3 இட்லி தான் இருந்தது வீட்டில். ஸோ மார்னிங் செஞ்ச இட்லி இருந்தது. சரி அதை வச்சு நம்ம இட்லி உப்மாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி உப்மா செஞ்சுட்ருக்கேன். இட்லி உப்மாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறேன். இப்போ வந்து சப்போஸ் நமக்கு வந்து இப்போ ஒரு 3 இட்லி தான் இருக்குது, நம்ம வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்க்ரீடியண்ட்டெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா, கேரட் தாங்க ஆட் பண்ண போகிறேன், ஒன்றும் இல்லை. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம கடுகு கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தாளிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வரமிளகா தான் போடுவேன். ஸோ மிளகாத்தூள் பச்சை மிளகா அது போடுறதில்ல. ஸோ வரமிளகா போட்டு தான் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இட்லி உப்புமா. ஸோ அதனால் வரமிளகா கருவேப்பில பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையவே நான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா இட்லி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வேறு இந்த வெங்காயம் கேரட் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா கிடைக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன். அப்போ தான் சரி நம்ம தான் கேரட் வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே சேர்ப்போம்ல, சரி இதுக்கு தான் ஒரு நாள் சேர்த்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து நான் கேரட் சேர்க்கலான்னு சேர்த்து பார்த்தேன். நல்லா தான் இருந்து, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறையா நம்ம கேரட் கூட சேர்த்துக்கலாம். ஸோ எப்பவும் போல் நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்தியாச்சு. நான் வந்து தக்காளியெல்லாம் சேர்க்க மாட்டேன், தக்காளி மேக்ஸிமம் யாரும் சேர்க்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷம் வதங்க விட்டுடலாம். ஸோ மீந்து போன இட்லியில் இல்லை சூடான இட்லியில் கூட சாப்பிட்லாம். ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் இது செய்ய போகிறோம், சரி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேரட்டும் சேர்த்தேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்றதுனால நான் வந்து ஆட் பண்ணேன். இப்போ பாருங்கள் கேரட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு 3 சின்ன கேரட் தான் இருந்தது, ஒரு 3 கேரட் இருந்தது. சரி அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 3 கேரட் போல் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து சும்மா நம்ம ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். இப்போ வந்து இருக்குது ஈவினிங் டைமில் சும்மா ஆளுக்கு ஒரு சின்ன கப்பில் ஒரு 4 ஸ்பூன் வர மாதிரி வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி கேரட்டு இல்லைனா பீட்ரூட், இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீட்ரூட் அந்த மாதிரி இனிப்பாக இருக்க திங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட வந்து ஆக்சுவலாக இட்லி வந்து உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இருக்குது, அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம இட்லி வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். ஸோ அதனால் ஸோ கேரட் பீட்ரூட்லாம் குழந்தைங்களுக்கு வந்து இனிப்பாக இருக்க பொருள் பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி மேக்ஸிமம் பணியாரம், ஸோ இந்த மாதிரி உப்மா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கேரட் பீட்ரூட் நம்ம சேர்த்துக்கலாம். அவங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து லைட்டாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கலரி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து டின்னர்னும் சொல்ல முடியாது, ஸ்நாக்னும் சொல்ல முடியாது. ஸோ எப்படியோ ஒன்று சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து சட்னி அரைச்சி தோசை மட்டும் ஊற்றிட்டேன். ஸோ இது வந்து ஸ்நாக்காகவும் வச்சுக்கலாம், நம்ம டின்னராகவும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்க ஹால் பொறுத்து, ஸோ நமக்கு குவான்டிட்டி கரெக்டாக இருக்குமா என்ன அதை பொறுத்து தான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இல்லம் தேடி கல்வி வந்து கிடச்சதும் கிடைக்காமல் போன மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊர் சைட்லாம் நிறையா ஊருக்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு வரல போல் நான் வந்து அப்போ அப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நான் வேக்சினேஷன் போடாமல் இருந்த ஃபஸ்ட்டு டோஸே. ஸோ அதனால் நம்ம வேக்சினேஷன் போடலை, அதனால் வரல போல் சில பேத்துக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கடையில் இருக்கும்போது அவங்க ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வர முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேம்மா என்னம்மா பண்ணுறது, ஆன்லைனில் அப்ளை பண்ணுற நிறைய பேத்துக்கு தான் கிடச்சிருக்கு, நேரில் வந்து அப்ளை பண்ண யாருக்குமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக போச்சு, பேசாமல் அப்ளை பண்ணாமே இருந்திருக்கலாம், கிடைச்சும் நம்ம போக முடியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டத்தோடையே அந்த சண்டே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.